இப்போ நம்ம அடுத்து இறந்த காலம் படிச்சிட்டோம், அப்படிதானே? வருங்காலமும் படித்தாச்சு. இறந்த காலத்துக்கு எத்தனை வடிவம் இருக்குது? நாலு. ஃபல, மாஃபல, ஃபுயில, மாஃபுயில. வருங்காலத்துக்கு எத்தனை வடிவம்? அதே மாதிரி நாலு. எஃப் அலு, லா எஃப் அலு, யுஃப் அலு, லா யுஃப் அலு. மொத்தம் எட்டு வடிவம் நம்ம படித்தாச்சு. வினைச்சொல் மொத்தம் நான்கு வகைப்படும் நம்ம சொன்னோம். இறந்த காலம், வருங்காலம், ஏவல் வினை, விளக்கல் வினை. இப்போ அடுத்து வந்து ஏவல் வினை. என்னது ஏவல் வினை? அரபியில் வந்து அல் அம்ருபாங்க, அம்ரு அப்படின்னா ஏவல்னு அர்த்தம். ஏவல் வினை அம்ருனா என்ன? பவர். ஏவுறது, ஆர்டர் போடுறது. ஆமாம். சொல்லுங்க. இஃப் அல், இஃப் அலா, இஃப் அலு, இஃப் அலி, இஃப் அலா, இஃப் அல்னா. இதுக்கு மீனிங், இஃப் அல் நீ ஒரு ஆண் செய், இஃப் அலா நீங்கள் இரு ஆண்கள் செய்யுங்கள், இஃப் அலு நீங்கள் பல ஆண்கள் செய்யுங்கள். இந்த மூணுமே முதக்கர், ஆண்பால். இஃப் அலி நீ ஒரு பெண் செய், செய்வா இல்லை செய், ஆர்டர். இஃப் அலா நீங்கள் இரு பெண்கள் செய்யுங்கள், இஃப் அல் ந நீங்கள் பல பெண்கள் செய்யுங்கள். இப்போ இந்த மூணு என்னது? முஅன்னஸ், பெண்பால். எழுதிக்கோங்க. செய்யுங்கள், கட்டளை போடணும், செய்யுங்கள். எழுதுவாங்க எழுத்துல உலக இப்படி உள்ளது. அது ஆண்பால் பன்மையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதுவோம். அலிஃப் சும்மா எழுத்துல வரும். இந்த சர்ஃபை வச்சு குரான்ல ஒரு சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். இஃப் அல் மூசா அலி இஸ்லாமை பார்த்து அல்லா சொல்கிறான், அனு அனிதொரி பி அசா கல் ஹஜர். இதொரி பி அசாக்க, இதொரி அடிப்பீராக. அலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹ். எப்படி இருக்கிறீங்க? சீக்கிரமா வாங்க. அண்ணா இதொரி அப்படின்னா என்ன? அடியுங்கள். பி அசாக்க, அசானா கைத்தடி, அசாக்கானா உங்களுடைய கைத்தடியை கொண்டு அடியுங்கள். இப்போ இங்கே என்ன சொல்ல வந்திருக்கு? இது ரிப், இதுதான் இஃப் அல், அதுதான் இது ரிப். இஃப் இல் இது வந்து ஆண்பால் உண்மை ஒருமை.
நீர் அடிப்பீராக, நீங்கள் அடியுங்கள், நீ ஒரு ஆண் அடி அப்படின்னு அர்த்தம். குரானில் வருதா? வருது. அது மாதிரி வாழம் குரானில் வருது, நிறைய வருது. வாழம்னா வா இலம்னு அர்த்தம். இந்த வாவை எடுத்துட்டோம்னா இலம் இலம் அலிமன அறிந்தான். யலமு அரி யலமு ஏலமு அறிவான். இலம் அரி வலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீ அறிந்து கொள். குர்ஆன் வசனம் இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள். அப்போ இலம் இது வந்து எனது அம்ரு, இஃப் அல் இருக்குதா? சரி. இதே மாதிரி அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், நபியை பார்த்து சொல்லும்போது இலம்னு சொல்கிறான், நம்மளை பார்த்து சொல்லும்போது இலமு. வாலமு படிச்சிருக்கீங்களா குர்ஆனில்? வாலமு வாலமு அன்னல்லாஹ கதீரன்னு வரும். இலமு அறிந்து கொள்ளுங்கள் என்ன அர்த்தம்? அறிந்து கொள்ளுங்கள். புரியுதா? சரி. ஏலமு இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அன் இக்தி ஃபீஹி ஃபித் தாபூத்தி ஃபக்தி ஃபீஹி ஃபில் யம், அன் இக்தி ஃபீஹி ஃபித் தாபூத்தி ஃபக்தி ஃபீஹி ஃபில் யம். இப்படி இருக்குது. இந்த அண்ணன் எடுத்துருமா? அது வேண்டாம். இப்போ நம்ம குழப்பம் கதஃபனா என்ன அர்த்தம்னா போடு எரின்னு அர்த்தம். கதஃபனா என்ன? போடுறது எரியறதுன்னு அர்த்தம், போடுறதுன்னு அர்த்தம். இகதி ஃபீஹி இப்போ மூசாவுடைய தாயை பார்த்து சொல்கிறான், இதனுடைய ஒரிஜினல் என்ன, மாலி என்ன, என்னது கதஃப, இதான் என்னது மாலி. கதஃப எக்குதிஃபு, கதஃப எக்குதிஃபு. இப்போ நம்ம எஃப் அலுந்தான் படித்தோம், ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சம் மாறும். எஃப் உலு எஃப் இலு அது மட்டும் என்ன செய்யும், மாறிக்கிறோம். அதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம் என்ன, ஆனால் மற்றதெல்லாம் மாறாது, அதே மாதிரி தான் வரும். எக்குதிஃபு எக்குதிஃபு. இப்போ இதில் அம்ரு எப்படி வரும்? லரப எல்தரிப்பில் அம்ரு எப்படி எடுத்தோம்? எல்தரிப் இல்தரிப்னு எடுத்தோம்ல, அதே மாதிரி தான். இந்த அம்மரை எப்படி எடுக்கிறதுங்கிற அந்த ரூலெல்லாம் நம்ம என்ன செய்வோம், பின்னாடி பார்த்துக்குறோம். சரியா? சரி. இப்போ எக்குதிஃபுலாம் அம்மர் எப்படி வரும்னா, இக்குதிஃப் எப்படி வரும்? இக்குதிஃப் எரி. இப்போ இதே பெண்பாலை பார்த்து சொல்கிறா இருந்தால் இப்போ நீங்கள் இக்குதிஃபை சர்வ் செய்யுங்க, நீங்கள் சர்வ் செய்யுங்க இக்குதிஃப். இப்போ இது மாதிரி இஃப் அல் இஃப் அலா இஃப் அலு இது மாதிரி இஃப் இக்குதிஃப் சர்வ் செய்யுங்க. இக்குதிஃப் இக்குதிஃப் ம் இக்குதிஃப் லா இக்குதிஃபா இக்குதிஃபா ம் இக்குதிஃப் லு இக்குதிஃபு இக்குதிஃபு ம் இக்குதிஃப் லி லி இக்குதிஃபி இக்குதிஃபி ம் இக்குதிஃபா ம் இக்குதிஃபி இக்குதி இக்கு லா இக்குதிஃப்னா இக்குதிஃப்னா ஆ நீங்க சர்வ் செய்யுங்க இக்குதிஃப் அது மாறக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கணும் எல்லா இடத்துலையும். இக்குதிஃப் இந்த மாறுறது எல்லாங்க இந்த ஃபாதான், ஃபாதான் மாறும், அதனால எல்லாமே இக்குதிஃப் இக்குதிஃப் தான். இந்த ஃபா ஃபூ ஃபி அதுதான் மாறும். சரியா? அப்போ நீங்கள் இது மாதிரி சார் செய்யுங்க, இக்குதிஃப் இக்குதிஃப்னா. இப்போ என்ன வந்திருக்கு, பெண்பால் ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறோம் நீ எரின்னு, அப்போ என்ன வருது? இக்குதிஃபி இக்குதிஃபின்னு வருதா? அப்படின்னா நீ எரி இஹி அவரை
இந்த ஹி யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். பொருளையும் குறி, வைப்பீராக அப்படின்னு அர்த்தம். இக்குதி ஃபீஹி ஃபி தாபூத்து, தாபூத்னா பெட்டி, பெட்டியில் அவரை நீ போடுவீராக, வைப்பீராக அப்படின்னு அர்த்தம். அதனால தான் எப்படி வந்திருக்கு, இக்குதி ஃபீ அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இது ஏவல் பெண்பால் வருமை, புரியுதா? இது மாதிரி தான் சர்ஃபுகள் வரும். அப்போ இது வந்து ஏவல், எழுதிக்கோங்க. வினை, வினையின் சட்டம். முன்னிலை ஏவல் வினையின் சட்டம், எடுப்பதின் சட்டம். முன்னிலை ஏவல் வினை வருங்கால முன்னிலையிலிருந்து எடுக்கப்படும். முன்னிலை ஏவல் வினை வருங்கால முன்னிலையிலிருந்து எடுக்கப்படும். இப்போதைக்கு எழுதிக்கோங்க, நான் அதை விளக்குறது பின்னாடி விளக்குவேன், அப்போ புரியும் உங்களுக்கு. முன்னிலை ஏவல் வினை வருங்கால முன்னிலை சொல்லிலிருந்து எடுக்கப்படும். முன்னிலை ஏவல் வினை வருங்கால முன்னிலை சொல்லிலிருந்து எடுக்கப்படும். வருங்கால வினை, வருங்கால வினையின் அடையாள எழுத்துக்களான, வருங்கால வினையின் அடையாள எழுத்துக்களான எழுத்தான, எழுத்துக்களானு போட வேண்டாம், எழுத்தான தாவை முதலில் நீக்க வேண்டும். தாத்தா எழுத்தான தாவை முதலில் நீக்க வேண்டும். சரியா? தாவை முதலில் நீக்க வேண்டும். கசர் செய்யப்பட்ட, கசர்னா கீழ்கோடு, ஜேர், கசர் செய்யப்பட்ட ஹம்சாவை ஆரம்பத்தில் சேர்க்க வேண்டும். கசர் செய்யப்பட்ட ஹம்சாவை ஆரம்பத்தில் சேர்க்க வேண்டும். தாவை போக்க வேண்டும், கசர் செய்யப்பட்ட ஹம்சாவை ஆரம்பத்திலே சேர்க்க வேண்டும். தாவை போக்கு அடையாள, வருங்கால அடையாள எழுத்தான தாவை போக்க வேண்டும், கசர் செய்யப்பட்ட ஹம்சாவை ஆரம்பத்திலே சேர்க்க வேண்டும். எழுதியாச்சா? கடைசி எழுத்திற்கு சுக்குன் செய்ய வேண்டும். கடைசி எழுத்திற்கு சுக்குன் செய்ய வேண்டும். பெண்பால் பண்மையின் நூனை தவிர, பெண்பால் பண்மையின் நூனை தவிர ஏனைய நூன்களை போக்க வேண்டும். ஏனைய மற்ற நூன்களை போக்க வேண்டும். பெண்பால் பண்மையின் நூனை தவிர மற்ற நூல்களை போக்க வேண்டும்.
சரி, இப்போ உதாரணமாக அம்ரு மொதல் நம்ம என்ன எழுதியிருக்கோம் சொல்லுங்க. அம்ரு நம்ம என்ன மொதல் என்ன எழுதியிருக்கோம்? முத முத எழுதுனது சொல்லுங்க. நீங்க முன்னிலை ஏவல்வினை வருங்கால முன்னிலை எடுக்கப்படும். இப்போ முன்னிலை ஏவல்வினை எங்கிருந்து எடுக்கணும்? வருங்கால முன்னிலையில. இப்போ எஃப் அலு அதான வருங்கால முன்னிலை, அதான வருங்காலம். இப்போ அதில் முன்னிலை என்ன? எஃப் அலு வந்து படற்கை. எஃப் அலு எஃப் அலானி எஃப் அலுன்னு தஃப் அலு தஃப் அலானி எஃப் அலுன்னு இந்த ஆறு என்னது? படற்கை. அதை விட்டுருவோம். நம்ம எங்கிருந்து எடுக்கணும்? முன்னிலையில். முன்னிலை ஏவல் வினை எங்கிருந்து எடுக்கப்படும்னா வருங்கால முன்னிலையிலிருந்து எடுக்கப்படும். அப்போ வருங்கால முன்னிலை எதுங்கிறத நம்ம இப்போ பேசுகிறோம். வருங்கால முன்னிலை எதுங்கிறத பேசுகிறோம். வருங்கால முன்னிலை எது சொல்லுங்கள்? தஃப் அலு தஃபலானி தஃபலுன தஃபலீன தஃபலானி தஃபல்னு இதான வருங்கால முன்னிலை. தஃப்அலு தஃப்அலானி தஃப்அலூன தஃப்அலீன தஃப்அலானி தஃப்அல்ன இதானே வருங்கால முன்னிலை. இதுதான். அப்புறம் என்ன எழுதியிருக்கோம்? இப்போ வருங்கால முன்னிலையிலிருந்து எடுக்கப்படும்னு சொல்லியாச்சு, எடுத்தாச்சு. வருங்கால முன்னிலை எடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? தாவை. இப்போ வருங்கால அடையாள எழுத்து என்ன? அது வந்து மொத்தம் எத்தனை இருக்கு? வாய். என்னது? வாய் இல்லை, அத்தைன. அத்தைன ஆ தா யா நூன். இந்த நாலு தான் வருங்கால இந்த அடையாள எழுத்து. ஒரு வினை சொல்லுடைய ஆரம்பத்தில் இந்த நாலு எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது என்ன காலம்? வருங்காலம். இப்போ இது அடையாள எழுத்து என்னது? தா. இந்த தாவை என்ன செய்யணும்? எடுக்கணும். தாவை எடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? கசர் செய்யப்பட்ட ஹம்சாவை ஆரம்பத்தில் சேர்க்கும். அப்புறம் என்ன செய்யணும்? இஃப் அலுன்னு தானே இருக்கு. எப்படி ஆயிடுச்சு? இஃப் அல். அடுத்து என்ன செய்யணும்? பெண்பால் பண்மையின் நூனை தவிர ஏனைய நூனை போக்க வேண்டும். இதில் பெண்பால் பண்மையுடைய நூன் எது? இதுதானே. மீதமுள்ள நூன்களை எல்லாம் போக்கணும். பண்மை தான் நம்ம சொல்றோம். பெண்பால் இது ஒருமை. இது எப்படி மாறிடுச்சு? ஆ, இப்போ நீங்கள் சர்ஃப் செய்யுங்க. இதை இதை படிங்க. இஃப் அல். ஆ, இஃப் அல்ண்ணா. அமர் வந்துருச்சா? நம்ம முத எழுதி போட்டால் அமர் வந்துருச்சா? அப்போ இதுதான் ரூல், சட்டம். புரிஞ்சா? அமர் எடுப்பதுடைய சட்டம் இது தான். இந்த நூன் போகக்கூடாது, இது மட்டும் இருக்கணும். அதான் பெண்பால் பண்மையின் நூனை தவிர எழுதியிருக்கீங்கள, அதை தவிர மற்ற நூல்களையெல்லாம் போக்கிடணும். அப்போ எதை மட்டும் போகக்கூடாது? பெண்பால் பண்மையின் நூனை தவிர மற்ற நூல்களை போக்கணும்னா என்ன அர்த்தம்? பெண்பால் பண்மையின் நூனை போக்கக்கூடாது, மற்ற நூல்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? எடுத்துடணும். இருமை பண்மை ஒருமையில் நூல் வராது. ஆ, ஒருமையில் பெண்பால் ஒருமையில் வரும். அது அந்த நூல்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? போக்கிடணும். பெண்பால் பண்மை நூனை மட்டும் போக்கக்கூடாது, வச்சிடணும். இப்போ என்ன வந்துச்சு? அம்ரு. சுக்குனா? ஆ, சுக்குன் வந்து இதிலெல்லாம் செய்ய முடியாது. இதில் வந்து சுக்குனுக்கு அடையாளம்னா நூனை போக்குறது தான் அடையாளம். புரிஞ்சா? இது சுக்குன் தான். இந்த சொல்லாக இருந்தால், குறியீடு இருந்தால் நம்ம புள்ளி வச்சுருவோம், சுக்குன் வச்சுருவோம். இப்போ இதெல்லாம் வந்து ஜஸ்முடைய நிலைமைகள் தான். இது வந்து சுக்குனுக்கு அடையாளம்னா இருமையில் வந்து நூனை போக்கிடுவாங்க, இந்த நூன்கள்லாம் விழுந்துடும்.
சரியா? இந்த நூன் உள்ள அமைப்புகள்லாம் இந்த ஃபத்தஹுன்னு சொல்கிறோம்ல, மேல் குறியீடு, அது மாதிரி சுக்கூனு, இந்த மாதிரி இடங்களில் நூனெல்லாம் விழுந்துடும். நூன் வருதுன்னு சொன்னால் அது என்ன இடம்? ரஃபாவுடைய இடம். அதை நம்ம பின்னாடி என்ன செய்வோம், விரிவாக படிப்போம். இப்போ இதை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதிக்கோங்க. அப்போ இனிமேல் அம்ரு எடுத்துருவீங்க சார்லாம். ஆமில்கள் மொத்தம் எத்தனை? நூறு. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 19 படிச்சிருக்கோம். சரி, 19 படிச்சிருக்கோம். அதெல்லாம் குரானில் வருதாங்கிறதையும் நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், எடுத்து காமிச்சிருக்கிறோம். சரியா? சரி, இப்போ நம்ம அந்த 19 வந்து என்ன வேலை செய்யும்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்யும். 19 என்ன வேலை செய்யும், யார் சொல்லுவான்? பின்னாடி சொல்லுங்க, பின்னாடி தான் ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்க. 19 என்ன வேலை செய்யும்? எதுக்கு ஜர் செய்யும்? பத்தொம்போதும் ஜர் செய்யும், கரெக்டு தான். எதுக்கு ஜர் செய்யும்? ஆ சொல்லுங்க. எதுக்கு ஜர் செய்யும்? யார் சொல்லுவா? இஸ்முக்கு ஜர் செய்யும், பெயர் சொல்லுக்கு ஜர் செய்யும். என்ன சொல்லணும்? பெயர் சொல்லுக்கு ஜர் செய்யும். சரி, அதே மாதிரி இன்னொரு வேலை இருக்குது. அந்த வேலையை செய்யக்கூடிய ஆமில்கள்லாம் என்னங்கிறத நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறோம். என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம முபுத்ததா ஹபருங்கிறத நம்ம பார்த்தோமா, பார்க்கலையா? பார்த்தோமா பார்க்கலையா? பார்க்கல. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னா, எழுவாய் பயனிலை. தமிழில் சொல்கிறதா இருந்தால் எழுவாய் பயனிலை, அரபியில் வந்து முபுத்ததா வல் ஹபர். எழுவாய்னா முபுத்ததா, பயனிலைனா என்னது? ஹபர், அல் ஹபர், கோபருங்கிறோம்ல அதான் ஹபர், செய்தின்னு அர்த்தம். ஹபர் ஆமாம், தகவல்னு அர்த்தம். ஹபர்னா என்ன? தகவல், செய்தி. சரி, எழுவாய் பயனிலை. எழுவாய் பயனிலைன்னா என்னன்னு விளங்கிக்கணும். ஒரு வாக்கியத்தை நம்ம எந்த சொல்லுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுதான் எழுவாய். ஒரு வாக்கியத்தை எந்த சொல்லுலேருந்து நம்ம துவங்குறோமோ அதுக்கு பேர் தான் என்னது? எழுவாய். வாக்கியத்தை துவங்கிறதுக்கு பேர் எழுவாய். நம்ம வாக்கியத்தை துவங்கினா எங்கேயாவது முடிக்கணுமா இல்லையா? அந்த முடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? பயனிலை. துவங்கிறதுக்கு பேர் எழுவாய். அங்கே தானே எந்திரிக்கிறோம். எங்கே நம்ம வாக்கியத்தை முடிக்கிறோமோ அதுக்கு பேர் என்னது? பயனிலை. இப்போ உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கும். அல்லாஹு சமீஉன். அல்லாஹ் வந்து யார்? சமீ, கேட்கக்கூடியவன். அல்லாஹ் வந்து கேட்பவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ வாக்கியத்தை நம்ம எங்கேருந்து தூங்குறோம்? அல்லாஹு ஆகிறவன். ஒரு வாக்கியத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், அல்லாஹு ஆகிறவன் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமா இல்லையா? அப்போ இது என்னது? இதுவும் முபுத்ததா எழுவாய். இது வந்து என்னது? முபுத்ததா எழுவாய். அல்லாஹாகிறவன் சொல்லி அந்த வாக்கியம் எங்கே முடியுது? அவன் கேட்கக்கூடியவன் அப்படின்ட்டு முடியுது. இதுதான் என்னது? ஹபர், பயனிலை. எழுவாய் பயனிலை, புரியுதா? இதையே ஹபர் செய்தின்னு வச்சுருக்காங்கன்னா
இது இதை பற்றி உள்ள செய்தி இதுதான். அல்லாங்கிற அந்த வார்த்தையை பற்றி உள்ள செய்தி என்னது? இழுவாய். பயனிலை எல்லாமே ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். பயனிலை எல்லாமே என்னவாக இருக்கும்? செய்தியாக இருக்கும். முன்னாடி உள்ள எழுவாயை பற்றி உள்ள செய்தியாக இருக்கும். வாக்கியம்னாலே இதுதான், ஒன்று எழுவாய் இருக்கும், இன்னொன்று செய்தி இருக்கும். சரியா? இதுதான் எழுவாய் பயனிலை. முபுத்ததா ஹபர். நீங்கள் மாணவர்கள் அப்படிங்கிறேன்னா, நீங்கள் மாணவர்கள், இதில் எழுவாய் எது? நீங்கள். பயனிலை எது? மாணவர்கள். அந்தும் துல்லாப். அந்தும் துல்லாப் அரபியில் சொல்லாந்தா நீங்களுக்கு என்னது? அந்தும். மாணவர்களுக்கு என்னது? துல்லாப். தாலிபுனா மாணவன், மாணவர்கள்னா என்ன? துல்லாப். சரி, இப்போ இதுதான் எழுவாய் பயனிலை. இது வழங்கிருச்சா? சரி, இப்போ நம்ம அந்த ரெண்டாவது வகையான வேலை இதை அழிச்சிடலாமா? வாக்கியத்தை எந்த பெயர் சொல்லிலிருந்து துவங்குகிறோமோ, ஒரு வாக்கியத்தை எந்த பெயர் சொல்லிலிருந்து துவங்குகிறோமோ, ஒரு வாக்கியத்தை எந்த பெயர் சொல்லிலிருந்து துவங்குகிறோமோ அந்த பெயர் சொல்லுக்கு எழுவாய், அந்த பெயர் சொல் எழுவாய் எனப்படும். முபுத்ததா பிராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அந்த பெயர் சொல் முபுத்ததா. சப்ஜெக்ட் இங்கிலீஷில் சொல்கிறதா என்னது அது? சப்ஜெக்ட். பெயர் சொல்லுக்கு மட்டும்தான் வரும். எழுவாய்ங்கிறது பெயர் சொல் மட்டும்தான், வேற வினை சொல்ல வேற எதுவும் வராது, எழுவாய் வராது. அதனால தான் பெயர் சொல் நான் போட்டிருக்கிறேன். சரியா? ஆ, அந்த எழுவாயை பற்றிய தகவல் அல்லது வாக்கியத்தை முடிக்கும் சொல், இந்த ரெண்டையும் போட்டுக்கோங்க. ரெண்டு வகையிலையும் சொல்லலாம். அந்த எழுவாயை பற்றிய தகவல் அல்லது வாக்கியத்தை முடிக்கும் சொல் அல்லது வாக்கியம் முடிவுறும் சொல். எழுவாயை பற்றிய தகவல் அல்லது வாக்கியம் முடிவுறும் சொல் பயனிலை ஹபர் எனப்படும். அது என்ன செய்யப்படும்? ஹபர் எனப்படும். வினை சொல்லாகவும் இருக்கலாம், பெயர் சொல்லாகவும் இருக்கலாம். ஹபர் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா எழுவாய் எப்படி தான் இருக்கும்? பெயர் சொல்லாதான் இருக்கும். அந்த எழுவாயை பற்றிய தகவல் அல்லது வாக்கியத்தை முடிக்கும் சொல், இந்த ரெண்டு வகையிலும் சொல்லலாம். அந்த எழுவாயை பற்றிய தகவல் ஹபர் எனப்படும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றாருந்தா, அந்த எழுவாயை பற்றிய தகவல் ஹபர் எனப்படும், பயனிலை எனப்படும். அல் இதை வேற ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், அந்த வாக்கியத்தை முடிக்கும் சொல் பயனிலை எனப்படும். ரெண்டு வகையிலையும் சொல்லலாம் அதுக்கு பதில். அதனால் உங்களுக்கு சொன்னேன். அந்த எழுவாயை பற்றிய தகவல், தம்பி நான் சொல்கிறது விளங்குதா? அந்த எழுவாயை பற்றிய தகவல் அல்லது வாக்கியம் முடிவுறும் சொல் பயனிலை எனப்படும், ஹபர் எனப்படும். சரியா? ஆ, அதில் வேணா இருக்கும். உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முன்னாடி பார்த்தது ரெண்டுமே என்னது? பெயர் சொல். அல்லாஹும் பெயர் சொல். ஆமாம், கேட்கக்கூடியவனுங்கிறதும் பெயர் சொல். இப்போ குர்ஆன் வசனம் இருக்குது, அன்தும் தலமூன், நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு குர்ஆன் வசனம் இருக்குது. வந்தும் தாழமும், நீங்கள் அறிந்து கொண்டே அப்படின்னு வருது. இப்போ இதில் எழுவாய் எது? அன்தும்னா நீங்கள், நீ தாழமுன்னா அறிவீர்கள்.
இதில் எழுவா எது? அன்தும். பயனிலை எது? இது வந்து பயனிலை ஹபர். இது முபுத்ததா, சரியா? இப்போ இங்கே ஹபர் எப்படி இருக்குது? இஸ்மா இருக்கா ஃபேலாக இருக்கா? ஃபேலாக இருக்கு. அப்போ இது இப்படி ஃபேலாகவும் வரும், ஹபரை பொறுத்தவரை ஃபேலாகவும் வரும், இஸ்மாவும் வரும். ஆனால் முபுத்ததா எப்படி தான் வரும்? இஸ்மாக மட்டும்தான் வரும், சரியா? சரி, இதோட இன்னொன்று சேர்த்துங்க, முபுத்ததா ஹபருக்கு குறியீடு ரஃபா. என்னது முபுத்ததா ஹபர்? முபுத்ததா ஹபரின் குறியீடு ரஃபா. ரஃபானா என்ன? புரியறதுக்காக நான் போட்டிருக்கிறேன். பேஸ், ரெண்டுக்குமே பேஸ் தான். ஆமாம், முபுத்ததாவுக்கும் ஹபருக்கும் குறியீடு ரஃபா. அல்லாஹு நஸ்ஸல, குர்ஆன் வசனங்கள் நீங்கள் நிறைய இந்த மாதிரி பார்க்கலாம். அல்லாஹு நஸ்ஸல, அல்லாஹ் ஆகிறவன் நஸ்ஸல என்ன செஞ்சான்? இறக்கி வைத்தான். அல்லாஹ் முபுத்ததா, நஸ்ஸல என்னது? ஹபர். அல்லாஹு வந்திருக்கா? வந்திருக்கா வரலையா? ரஃபா. நஸ்ஸலவுக்கு ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது. கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். அது ஏன் வரலன்னு கேட்டால், அது வந்து மபுனி, அதாவது சில சொற்கள் இருக்கிறது அது எப்போதும் என்ன செய்யாது, மாறாது. அந்த மாதிரியான சொல், அது நம்ம என்னென்னு படிப்போம், சரியா? சரி, அல்லாஹு நஸ்ஸல. இன்னல்லாஹ, அல்லாஹு, அல்லாஹு அலா குல்லி ஷயின் கதீர். அல்லாஹு அலா குல்லி ஷயின் கதீருன். குர்ஆன் வசனம் இருக்குது, வல்லாஹு அலா குல்லி ஷயின் கதீர். வல்லாஹு வா விட்டுருங்க, அல்லாஹு அலா குல்லி ஷயின் கதீர். என்ன அர்த்தம்? அல்லாஹ் எல்லா பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன். இப்போ இது வாக்கியத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க? அல்லாஹ் ஆகிறவன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது என்னது? முபுத்த. என்னது இது? முபுத்ததா. இது எங்கே முடிக்கிறீங்க? கதீர். முடிக்கிறது எங்க? இதுக்கு முன்னாடி நிறைய சொற்கள் வரலாம், ஆனால் முடிக்கிறது எங்க? கதீர் தான். ஏன்னா அல்லாஹ் அனைத்து பொருளின் மீதும் ஆற்றல் உள்ளவன். வாக்கியம் எங்கே முடியுது? அந்த கதி ஆற்றல் உள்ளவன், அதுதான் முடிக்கிறது. அதுதான் தகவல், அல்லாஹை பற்றி உள்ள தகவல் இது கதீரும். அப்போ இது என்னது? ஹபர். முபுத்ததா ஹபருக்கு என்ன குறியீடு நம்ம சொன்னோம்? ரஃபா. அல்லாஹு வந்திருக்கா, கதீருன்னு வந்திருக்கா, வந்திருக்கு. இது அலா குல்லினா, அலானா என்ன அர்த்தம்? மீது. ஏற்கனவே படித்த படம் தான் சொல்லுங்க. அலானா என்ன அர்த்தம்? மீது. குல்லுனா என்ன? குல் எல்லா. ஷெய்னா என்ன? பொருள், எல்லா பொருளின் மீதும். அலா வந்தால் என்ன செய்யும்? ஜரு செய்யும். அதனால என்ன வந்திருக்கு? அலா குல் லி அப்படின்ட்டு வந்திருக்கு. ஷெய்னுக்கு ஏன் ஜரு வந்துச்சுங்கிறத பின்னாடி படிப்போம், சரியா? எல்லாத்தையும் நம்ம இப்போ நம்ம படிக்க முடியாது. சரி, இது வழங்கிருச்சா? இதுதான் முபுத்ததா ஹபர். அல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் ஆகிறது. அதுக்கே அல்ஹம்துன்னு வந்துச்சு, அது என்னது? முபுத்ததா. எல்லா புகழும் அல்லாவுக்கு. சந்தேகம். ஆமா, குறியீடு எங்க வரும்னா, சொல்லுடைய கடைசி எழுத்துல தான் குறியீடு வரும், மற்ற முந்தி எழுத்துலலாம் வராது. குறியீடுடைய இடம் என்ன? சொல்லுடைய இறுதி தான், சொல்லின் இறுதியில் தான் குறியீடுகள் வரும். அதையும் ஒரு இது சேமாக எழுதிக்கோங்க, குறியீடுகள் சொல்லின் இறுதியில் தான் வரும். வல்லாஹு சமீஉன் அலீம். குர்ஆன் வசனம் இருக்குதா? வல்லாஹு சமீஉன் அலீமுன். ஏன் அது முபுத்ததா ஹபர்? அல்லாஹ் ஆகிறவன் சமீ, கேட்கக்கூடியவன். அலீம், அறிந்தவன். அதனால தான் அதுக்கு என்ன குறியீடு வந்திருக்கு? அல்லாஹூன்னு வந்திருக்கு, சமீஉ அப்படின்னு வந்திருக்கு.
இது மாதிரி குரானில் நிறைய இருக்கும். நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் எடுத்து பார்க்கணும். இங்கே அன்தும்ல வந்து சுக்குன் புள்ளியில் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா சில விஷயங்கள், சில சில சொற்கள் இருக்கிறது அது வந்து ரூலுக்கு கட்டுப்படாது. அது வந்து என்னென்னா மபுனின்னு சொல்லுவாங்க. அதான் நான் இப்படி தான் இருப்பேன், என்னை மாற்றக்கூடாது. நான் இப்படி தான் இருப்பேன், நான் எது எந்த குறியீடுக்கும் நான் மாற மாட்டேன், அப்படி அப்படியே தான் இருக்கும். அது ஃபிக்ஸட், அது வந்து என்னது ஃபிக்ஸட். அது மாதிரி இந்த லமீர்கள், நம்ம இது வந்து லமீர் தானே, பிரதிபெயர்ச்சொல். லமாயர்னு படித்தோமா இல்லையா, அது என்ன படித்தோம் சொல்லுங்கள், யார் சொல்லுவா? நம்ம படித்த லமாயிர்களை இப்போது யார் சொல்லுவார்? ஹுவ ஹும் புன்ன அந்த அந்தும் நகனும். இதுதான் லமாயிர் பிரதிபெயர்ச்சொல். பிரதிபெயர்ச்சொல் எல்லாமே என்னென்னா இந்த மாதிரியான கேஸ். அது வந்து என்னது மாறாது, எங்கே வந்தாலும் இப்படி தான் இருக்கும். இப்போ அன்தும்னு வந்திருக்கு, அன்தும் தான். இந்த அன்தும் வந்து அன்தும அன்துமி அன்துமி அப்படின்னு மாறுமான்னு கேட்டால் என்ன செய்யாது, அது மாறாது. எல்லாம் எந்த இடத்துல வந்தாலும் அன்தும் தான் இருக்கும். ஆனால் நாம் புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான், இந்த இடம் என்ன இடம், இந்த பொசிஷன் என்ன பொசிஷன், ரஃபவுடைய பொசிஷன். ஆனால் இது வந்து என்ன செய்யாது, மாறாது அப்படின்னு வழங்கிக்கிற வேண்டியதான். இப்போ இதிலே வந்து நான் வேற எதை போட்டேன்னு வைங்களேன், என்ன சொல்கிறேன், கரீம் அறிவான் அப்படிங்கிறேன். கரீம்ங்கிற ஒரு பேரை சொல்லி கரீம் வந்து அறிவான் அப்படின்னா அப்போ எப்படி வரும், கரி முன் யாழமு அப்படின்ட்டு வந்துடும். இது எழுதியாச்சா? முபுத்ததாவிற்கு நசபும், ஹபருக்கு ரஃபாவும் செய்யும் ஆமில்கள். முபுத்ததா, முபுத்ததான்னு சொல்லும்போது என்ன வழங்கிக்கிறோம், எழுவாய். முபுத்ததாவிற்கு ரஃபாவும், ஹபர்னா என்ன, பயனிலை. ஹபருக்கு நசபும் செய்யும் ஆமில்கள், ஆமில்கள் ஆறு. கரெக்டா புரியல, கொண்டு முபுத்ததா ஹபர், ஹபருக்கு நசபும். இல்லை இல்லை தப்பு, முபுத்ததாவுக்கு நசபும், ஹபருக்கு ரஃபாவும் செய்யும் ஆமில்கள். முபுத்ததாவுக்கு நசபும், நசபுனா என்ன புரியறதுக்காக நான் சொல்கிறேன். நசபுனா என்ன, இது ரஃபவுனா என்ன புரியறதுக்காக சொல்கிறேன். ஆனால் நசபு வந்து மேல்கோடு மட்டும் கிடையாது, நசபுடைய அடையாளங்கள் நிறைய இருக்குது. அதிகமாக பரவலாக வரக்கூடியது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இது மேல்கோடு, நசபுனா மேல்கோடு, ரஃபவுனா பேஸ், லம்மும் வாங்காத லம். ஆமில்கள் மொத்தம் எத்தனை, ஆறு, அதே எழுதிக்கோங்க. ஆமில்கள் மொத்தம் ஆறு. ஜர்ரு ரஃபஉ நஸபு ஜர்ரு ஜஸ்ம், மொத்தம் நாலு இது இருக்குது, ரஃபஉ நஸபு ஜர்ரு ஜஸ்ம்னு. இது எழுதியாச்சா? சரி, அல்லாஹு. இப்போ குரான் வசனங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம படிக்கிறோடைய நோக்கம் என்ன, குரானை படிக்கிறது தான். அரபி மொழியை படிக்கிறதுடைய நோக்கம் குரானை படிக்கிறது தான். அல்லாஹு ஃபாலிகு ஹப்பு, ஃபாலிகுல் ஹப்பி
என்ன அர்த்தம்? ஃபாலிக்னா பிளக்கக்கூடியவன், ஹப்னா வித்து. ஹப்னா என்ன? அல்லாஹ் வந்து ஃபாலிக்குல் ஹப், வித்தை அவன் பிளக்கக்கூடியவன். நம்ம பிளந்தோம்னா அதோடு போயிடும். அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், வித்துகளை எல்லாம் பிளக்க வச்சு செடி கொடிகளை முளைக்க வைக்கிறான். அதுதான் ஃபாலிக்குல் ஹப். சரி, இப்போ இது என்னது? அல்லாஹ் வந்து முபுத்ததா, ஃபாலிக்கு என்னது பிளக்கக்கூடியவன், அது என்னது சொல்லுங்க, அரபியிலே சொல்லுங்க, அது என்னது? ஹபர். இது எழுவாய், இது பயனிலை. இது முபுத்ததா, இது ஹபர். அதனால தான் முபுத்தா ஹபருக்கு என்ன குறியீடு சொல்லுங்க, என்ன குறியீடு? லம்மு ரஃபா, ரஃபா அல்லாஹு ஃபாலிக்கு, இப்படி வந்திருக்கா. சரி, இப்போ முபுத்ததாவுக்கு நசபும், ஹபருக்கு என்னது? ரஃபாவும். செய்யும் ஆமில்கள் மொத்தம் எத்தனை? ஆறு. அதில் முதல் என்னன்னு கேட்டால் இன்ன. என்ன சொல்லு? இன்ன. அது எழுதிக்கோங்க, இன்ன. இது உறுதிப்ப, இது வாக்கியத்தை உறுதிப்படுத்துவதற்காக வரும். இன்னவுக்கு மீனிங் என்ன? ஸ்ட்ராங். ஏன்னா அரபு மொழியை பொறுத்தவரை நம்ம தமிழ் மொழியில் வந்து நம்ம என்ன செய்வோம்? சாதாரணமாக பேசுவோம். உறுதிக்குரிய வார்த்தையே நம்ம சாதாரணமாக தான் பேசுவோம். ஆனால் அரபு மொழியில் உறுதிப்படுத்தி சொல்கிறதுக்கு என்ன செய்வாங்க? சில சொற்களை சேர்ப்பாங்க. அதில் உள்ள சொல்லுதான் என்னது? இன்ன, உறுதிப்படுத்த. ஸ்ட்ராங், அது நிச்சயமாக, உறுதியாக அப்படிங்கிற அந்த மீனிங் வரும் அதில். இன்ன. இப்போ இன்னவுடைய மீனிங் என்ன வழங்குதா உங்களுக்கு? என்ன அர்த்தம்? உறுதிப்படுத்துறது, நிச்சயமாக அப்படின்ட்டு வழங்கிக்கிறலாம். உறுதிப்படுத்த, ஸ்ட்ராங் படுத்துறது. இது என்ன வேலையை செய்யும்? இது ஆறில் ஒன்று. இது என்ன வேலையை செய்யும்? முபுத்ததாவுக்கு என்ன செய்யும்? நசபு. ஹபருக்கு என்ன செய்யும்? ரஃபா. இப்போ முபுத்ததாவுக்கு ஆல்ரெடி ரஃபா இருக்குது. இப்போ இது வந்தோடனே என்ன நடக்கும்னா, அல்லாஹும் இருந்தது நசபு செஞ்சிடணும். இன் அல்லாஹ, என்னது இது? அப்படிதான் ஆல்ரெடி ஏற்கனவே ரஃபா இருக்கு, அதை அப்படியே வச்சது. இன்னல்லாக ஃபாலிக்குல் ஹப். அதனால் நீங்கள் எங்கே பாருங்கள், இன்ன இன்னன்னு வர்ற இடத்துலனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு என்ன வரும்? நசபு தான் வரும். இன்ன ஹாதல் குர்ஆன, எஹ்தி இன்ன ஹாதல் குர்ஆன, அது வேற. புரியுதா? இன்னல்லாக இன்னல்லதீன, அது வேற. இப்போ இன்னல்லாக இன்னல்லாக கஃபூருர் ரஹீம், குர்ஆன் வசனம் இருக்குதா இல்லையா? ரஹீமுன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வாகியவன் கஃபூருன், மன்னிக்கக்கூடியவன். ரஹீமுன், கருணை உள்ளவன். இது முபுத்ததா, இது வந்து என்னது? ஹபர். இந்த இன்ன வந்ததுனால என்ன வேலை? ஒரே ஒரு மாற்றம் தான் நடந்திருக்கு. என்ன மாற்றம்? இன்னல்லா. அது ரெண்டு மூணு ஹபர், எத்தனை ஹபர் வேணால் வரலாம். ஒரு பயனிலைக்கு எத்தனை ஒரு முபுத்ததாவுக்கு எழுவாய்க்கு எத்தனை பயனிலை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், வரலாம். எத்தனை வந்தாலும் குறியீடு வந்து என்னது? ரஃபவு தான். சரியா? நீங்கள் என்ன அங்கே வார்த்தையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? குர்ஆனில் எடுத்து பார்க்கணும், இந்த வேலை செஞ்சுருக்காங்கிறத கவனிக்கணும். சரியா? சரி, இப்போ அடுத்து இன்ன இல்லை இன்னான்னு இருக்கும் அது. சரி, இன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் ரெண்டு இருக்குன்னு அர்த்தம். நானா என்ன? நாம் அப்படின்னு அர்த்தம். நானா, நானா என்ன? ஆமாம், நாம் அப்படின்னு அர்த்தம்.
இன்னா அப்படின்னா நிச்சயமாக நாம்னு அர்த்தம். இன்ன அந்த நாவும் சேர்த்து இன்னா. இப்போ இன்னஹு இன்னஹு இன்னஹுமா இன்னஹும் இன்னஹா இன்னஹுமா இன்னஹுன்ன இன்னக்க அது வந்து தனி சரியா பிரதிபெயர் சொல்லோட நம்ம சேர்த்து படிக்கிறது. சரி இப்போ இது இது ஒன்று இந்த ஆறில் நம்ம ஒன்று படித்தாச்சு. இப்போ ரெண்டாவது என்னன்னு கேட்டால் அண்ண என்னது அண்ண. இது ரெண்டு பர்பஸுக்காண்டி வரும். ஒன்று உறுதிப்படுத்துறது, இது உறுதிப்படுத்துவதற்காகவும் வாக்கியத்தை தொழிற்பெயராக மாற்றுவதற்காகவும் வரும். ஒரு வாக்கியத்தை என்ன செய்கிறது தொழிற்பெயராக மாற்றுறது. மஸ்தர் அரபியில் மஸ்தர் மாங்க. நான் உதாரணம் சொன்னால் உங்களுக்கு வழங்கும். அதாவது இது உறுதிப்படுத்துவதற்கும் ஒரு வாக்கியத்தை தொழிற்பெயராக மாற்றுவதற்கும் வரும் மஸ்தராக. இப்போ உதாரணமாக மஸ்தர் ஸ்வாத் மஸ்தர் தொழிற்பெயர். சரி உதாரணமாக இது தபர் அல்லதி அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது இது இரவுனல் அதாப அன்னல் குவத்தலில்லாஹி ஜமியா வ அன்னல்லாஹ ஷதீதுல் அதாப் வ அன்னல்லாஹ வ அன்னல்லாஹ ஷதீதுல் அதாப். அது காஃபிர்கள் என்ன செய்வாங்க அல்லாஹ்வுடைய தண்டனையை பார்க்கும்போது அறிவார்கள். எப்படி அறிவார்கள்? அன்னல்லாஹ ஷதீதுல் அதாப் அல்லாஹ் ஆகிறவன் ஷதீத் கடுமையானவன். அதாப் எதில் கடுமையானவன்? தண்டனை செய்வதில் கடுமையானவன் என்பதை அவங்க என்ன செய்வாங்க அறிவாங்க. இப்போ இந்த அண்ணன் எதுக்கு வருதுன்னா என்பதை. இப்போ இந்த அண்ணன் வராட்டின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் கடுமையானவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் அர்த்தம். இந்த அண்ணன் வராட்டினா என்ன அர்த்தம் வரும்? அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். இந்த அண்ணன் எதுக்கு வருதுன்னா அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்பதை. ஒரு வாக்கியத்தை எப்படி ஆக்கிடுறது? ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்கிடுறது அந்த வாக்கியத்தை. ஆ என்பதை அறிவார்கள் சரியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஓ அன்னல்லாஹ கஃபூரு ரஹீம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் என்பதை அவர்கள் அறிவார்கள் சரியா. இதுவும் என்ன வேலை செய்யும்? இஸ்முக்கு என்ன செய்யும்? முபத்ததாவுக்கு நசபு ஹபருக்கு என்ன செய்யும்? நம்ம செய்யும் சரியா. அப்போ நீங்கள் விளங்கிக்கிறோம்னா அண்ணன் வந்துட்டா அது இதை வந்து நம்ம எங்கேயாவது கொண்டு போய் என்ன செய்யணும்? சேர்க்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள வாக்கியத்தோடு என்ன செய்யணும்? சேர்க்கணும் அப்படின்னு விளங்கிக்கிறோம். பைதுன் முட்டையை போன்று இருப்பார்கள். மக்னூன் பாதுகாத்து மறைத்து வைக்கப்பட்ட முட்டையை போன்று இருப்பார்கள். இதுதான் இதனுடைய மீனிங் சரியா. இப்போ குர்ஆன்ல அல்லாஹ் ஒன்னு சொல்றான் கண்ண கண்ண. இது வந்து உங்களுக்கு நல்லா விளங்கும். வக்கரன் கண்ணஃபி உதுநெய்கி வக்கரன். உதுன்ன காது. உதுநெய்கினா என்ன? அவனுடைய ஹீனா அவன் அவனுடைய இரண்டு காதுகளில் வக்கரன் அடைப்பு இருப்பது போல். காஃபியர்களை பற்றி எல்லாம் சொல்கிறான். அவன் காதில் அடைப்பு இருக்கிற மாதிரி அவன் நடக்கிறான் அப்படிங்கிறான்ல. இப்போ இதில் வந்து வக்கரன் முபுத்ததா எது இதில் எழுவாய் இதில் எழுவா எது வாக்கியத்தை சொல்லுங்க. வக்ரு தான் என்னது எழுவாய் அடைப்பாகிறது. இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் முன்னாடி பின்னாடி மாறி வரும்.
என்ன அடைப்பாகிறது, அவனுடைய இரண்டு காதுகளில் இருக்கிறது. எது பயனிலை? இது வந்து பயனிலை. பயனிலை முந்தி வந்திருக்கு. எழுவா எது? பிந்தி வந்திருக்கு. சரியா? கண்ண என்ன வேலை செய்யும்? இஸ்முக்கு முபத்தாவுக்கு என்ன செய்யும்? நசபு செய்யும். செஞ்சிருக்கா? ஹபருக்கு ரஃபவ் செய்யும். இங்கே ரஃபவ் வரல, ஏன் வரல? ஃபி வந்ததுனால. சரி, சரியா? இதுதான் கண்ணன். கண்ணனா என்ன மீனிங்? போன்று. கண்ணஹு ரூஸு ஷயாதீன், அது சைத்தானுடைய தலைகளை போல இருக்கும். கண்ண, சரியா? சரி, இந்த மூணு போதும். மிச்ச ரெண்டை வந்து இன்ஷால்லா, மிச்ச மூணு. பக்ர வந்து பெயர் சொல். பக்ர்னா அடைப்புன்னு அர்த்தம். போல போன்றுன்னு அர்த்தம். வெறும் அண்ணன்னா நிச்சயமா ஸ்ட்ராங், ஸ்ட்ராங் பண்றது. இன்னதான் நிச்சயமா. இன்ன அண்ண எல்லாம் நிச்சயமாக தான். ஆனா அண்ணவுக்கு இன்னவுக்கு ஒரு சின்ன டிஃபரெண்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு. என்ன? அண்ணன் வந்து ஒரு வாக்கியத்தை அப்படியே என்ன செய்யறது, முன்னாடி உள்ள ஜாயின் பண்ணி சேர்க்கறதுக்கு வரும். தொழில் பெயரா அதை மாத்துறதுக்கு வரும். க அண்ணங்கிறது ரெண்டு சொல்லுடைய ஜாயிண்டிங். அது க அண்ண. க என்னது? போல போன்றுன்னு அர்த்தம். இந்த மூணு வரைக்கும் போதானே, மிச்ச மூணு இன்ஷால்லா அடுத்த வகுப்பில். சுபானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூப் இலைக்.